ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் டூரிங் டாக்கீஸ் வியூவர் இட்ஸ் மீ விஜய் அர்ஜுன் மணிகண்டன் அண்ட் நான் ஐஸ்வர்யா ரகுபதி வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காரு காஞ்சனா ஃபோர் அப்டேட் கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. கேட்டுட்டோம், காஞ்சனா ஃபோர் பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனால் சந்திரமுகி டூ பற்றின அப்டேட் இருக்குது, லாரன்ஸ் சாரோட அப்டேட் இருக்குது. அவர் வந்து லாரன்ஸ் சார் ஃபேன் தான் நினைக்கிறேன், அந்த அப்டேட் நம்ம சொல்லிடலாம். சந்திரமுகி டூ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அதில் வந்து அனுஷ்கா ஷெட்டி வந்து ப்ளே பண்ணுறாங்க, வடிவேல் சார் முக்கியமாக இருக்கார். இந்த படம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர். காஞ்சனா ஃபோர் அப்டேட் இல்லைனாலும் ராகவா லாரன்ஸ் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துட்டீங்க. அது அவருக்காக மட்டும் பர்டிகுலராக அதையும் மென்ஷன் பண்ணிடணும்ல, ஏன்னா அவர் வந்து நினைச்சுக்க கூடாது, இவங்க எப்பவுமே வந்து கேட்டுட்டே இருக்கும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு வந்து அவர் நினைச்சிடக்கூடாதுதான், உங்களுக்காக மட்டும்தான் பிரதர். ஸோ இப்போ சிம்பு வந்து அவரோட செகண்ட் இன்னிங்ஸை செம்மையா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம்ல. வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு, இப்போ பயங்கரமான படங்கள், செம்ம பிஸி, ஷூட் ஷெட்யூல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு, கால் ஷீட்டே வந்து கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வெந்து தணிந்தது காடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா. பயங்கரமா புகழ்ந்துட்டு இருந்தாங்க அவருக்காக. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சே என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஸோ நம்ம சென்னை பாரிஸில் வந்து நைட் ஒரு 12 மணிக்கு ஒரு ஷார்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். ஸோ ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு, டேரக்டர் ஒரு காரில், கேமராமேன் ஒரு காரில், இவங்க சிம்பு சார் ஒரு காரில், அண்ட் இன்னொரு கூட நடிக்கிறவங்களும் ஒரு காரில் ட்ராவல் பண்ணி அங்கே போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போகணும், அதான் வந்து சீன். ஸோ எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க காரெலாம் அங்கே இருந்ததுமே ஒரு 200 பேர்கிட்ட அங்கே கூடிட்டாங்களாம், நம்ம ரசிகர்கள் கூட்டம் அங்கே கூடி இருந்திருக்கு. அந்த ஸ்பாட்லேருந்து அசம்பிள் ஆகிறதுக்குள்ள சார காணுமா, யாரு, சிம்பு சார். சிம்பு சார் காணுமா? ஆமாம். ஸோ என்னடாச்சு, நம்ம கூட தானே வந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு பக்கம் காரில் தேடுறாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு பக்கம் தேடுறாரு, டீம் எல்லாம் தேடுறாங்க, காணும் கார் எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ ஒரு 1 hour ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கவும் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பக்கம் பதட்டம். அப்புறமா சார் வந்து ஃபோனில் சொன்னாங்களா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு, அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால அந்த ஷெட்யூலை வந்து அப்போதான் செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ். எனக்கு இந்த நியூஸை கேட்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஓவர் க்ரௌடாக இருக்கும்போது நடிக்கும்போது என்ன அப்படின்னா வந்து அங்கே நிறைய வந்து சலசலப்புகள் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால வந்திருக்கலாமே தவிர ஷூட்டிங் இல்லாமல் வந்திருக்க மாட்டார். ஓகே, ஐஸ்வர்யா, நம்ம தலை அஜித் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து வலிமை எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்துருக்கு, எல்லாமே ட்விட்டரை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வலிமை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி கூட தளபதி ரசிகர்களும் வந்து பொங்கலுக்கு பீஸ்ட் வரணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதற்கும் துணிந்தவனும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நடுவில் இந்த கௌஷிக் வந்தா, அது யாரு, விக்ரம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கல, அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல. தீபாவளிக்கு அண்ணாத்த மாநாடு, பொங்கலுக்கு 4 படம், அந்த ஃபெஸ்டிவல் டைமில் செம்ம ஜாலியாக என்ஜாய் தான் இருக்கும். ஆனால் ஃபேன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், எதற்கும் துணிந்தவனும் பீஸ்டும் வந்து ஒரே ப்ரொடக்ஷன் தான், நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து 2 படத்தையும் ஒன்றா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வசூலில் பாதிக்கும், ஏதாவது ஒரு படம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்படி இவங்க 4 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, அதில் சூர்யா, அப்புறம் வந்து நம்ம விஜய் அவர்கள், தல அவர்கள், இவங்க 3 பேருமே வந்து ஆல்ரெடி ஒரு தடவை மோதிருக்காங்க. 2003 வந்து திருமலை, ஆஞ்சநேயா, பிதாமகன், ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து மோதிருக்காங்க. அதே மாதிரி இது நடந்தால் இந்த பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க மோதுறதுனால சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று தான் நடக்கும், ஒன்று பீஸ்ட் இல்லாட்டி எதற்கும் துணி. ஏதாவது படத்தை விடுவாங்களோ தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், தெரிஞ்சதுன்னா ஆடியன்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து அவங்க மோத போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை சொன்னோமா, அடுத்து வந்துட்டு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஓகே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியா சொல்லுமா. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலையும் தளபதியும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்கா, அது என்ன சொல்லுங்களேன், நல்லா இருக்கு. இப்போ பீஸ்ட் படத்தோட ஷெட்யூல் வந்து டெல்லியில நடந்து சின்ன போர்ஷன் வந்து அங்க ஷூட் பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னோம் ஏர்போர்ட்ல இருந்து பயங்கரமா வைரல் ஆயிருந்தது. நம்ம இவர் தலை வந்து ஒரு பைக் ரைடரை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கன்ற நியூஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து டெல்லியில் தான் மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் டெல்லியில் தான் இருக்காங்க. ஓகே, அவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு, ஒரு சுறா படம் டைமில் அவங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க, வேலாயுதம் மங்காத்த டைமில் வந்து அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கடையில் வந்து ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணாத மாதிரியான நியூஸ் எதுவுமே வந்து நமக்கு வரல. மீட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக கண்டிப்பாக.
நீங்கள் பீஸ்டோட முடிச்சனால பீஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பீஸ்ட் படத்தினுடைய அப்டேட் ஒன்று இருக்குது. நம்ம விக்னேஷ், சிவன், அனிருத் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தால் அவங்க சேர்ந்து எழுதுகிற பாடல்கள் வந்து செம்ம ஹிட் ஆகும், ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நல்ல செலிப்ரேட் ஆகும் அந்த சாங்ஸ்லாம் வந்து. இப்போ வந்து விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காரா, பீஸ்ட் படத்தில் இரண்டு பாடல் எழுதியிருக்காராம். அனிருத் விக்னேஷ் சிவன் காம்போவில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க. இப்போ வலிமை படத்துலேயும் ஒரு சாங் எழுதியிருந்தாங்க. ஆமாம், வலிமை படத்தில் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் எழுதியிருந்தார், மாஸ்டரில் எழுதினார், இப்போ வலிமையில் எழுதியிருக்காரு, அடுத்து பீஸ்டுக்கு எழுத போகிறாரு. பார்த்தீங்களா எப்படிலாம் வருதுன்னு. மல்டி டேலண்டட், டைரக்ட் பண்ணுறாரு, பாட்டு எழுதுறாரு, சூப்பர். ஸோ நெல்சன் இப்போ பீஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. 9th October அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பத்தின ஒரு அப்டேட் வந்து படத்தோட எடிட்டரே கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஏதோ ஃபிளைட்ல எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பறந்துகிட்டே வந்து டாக்டர் படத்தோட ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பறக்க பறக்க கட் பண்ணிருக்காங்க ட்ரெய்லரை. சூப்பர்ல, சீக்கிரமாவே நம்ம ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு டாக்டர்ல. என்ன அப்டேட்னா, தெலுங்கு வெர்ஷன் இருக்கு இல்லையா, டாக்டர் வந்து தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா, வருண் டாக்டர்னு வச்சிருக்காங்க. வருண் டாக்டர், ஓகே. அர்ஜுன், நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய படங்களை வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப எனிமி படத்தையும் தெலுங்குலயும் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ அந்த தெலுங்கு வெர்ஷனுக்கு விஷால் வந்து டப்பிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டப்பிங் ஸ்டுடியோலேருந்து எடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து டப்பிங் பேசுறதை தாண்டி டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கை காலெலாம் பயங்கரமா கையை வந்து நீட்டி நீட்டி பேசியிருக்காரு. எனக்கு இது மாதிரிலாம் பண்ணாதான் வந்து எனக்கு தெலுங்கு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமெடியாகவே பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துடலாம். நீ கூத்துரு போக்கு சமசை அண்டே நேனே பண்டினு திப்பமானு செப்பேவாணி. ஏன்டண்ணா மண் வந்து ஒரு குடும்பம் அண்ணா, అవును నానే ఇక్కడ ట్రాఫిక్ కానిస్టేబుల్ చేతులు లుపుతేనే నాకు తెలుగు డబ్బింగ్ వస్తుంది. సారీ, ఎనిమీ డబ్బింగ్. ఐశ్వర్య, బిగ్ బాస్ లో మీకు పిడిచ సీజన్ ఏది? బిగ్ బాస్ నాలి సీజన్ 1 దా, కంటెస్టెంట్స్ నాలి ఇది ఓవియా మట్టుదా. நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரணும் அதை கரெக்டாக எப்படியும் கேட்ச் பண்ணிடுறீங்க எப்படின்னே தெரியல. ஓவியா பத்தின நியூஸாக வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஓவியா வந்து பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வளம் வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஓவியா ஆர்மிலாம் சொல்லவே தேவையில்லை. அப்படி இருந்தது ஆர்மியில் ஒரு மெம்பர். நீங்களுமா? நானும் தான் ஒரு மெம்பர். ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்லிடுவோம், அதை மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து என்னவோ தெரில, அவங்க பெருசாக வளம் வரல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, படமும் சரியாக போகலை. இப்போ வந்து அவங்க யோகி பாபுவோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. யோகி பாபு ஆல்ரெடி ஒரு அரை டஜன் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. பயங்கர பிஸியான நடிகராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் அது யோகி பாபு தான். ஸோ யார் டேரக்டர் வந்து நமக்கு தகவல்லாம் தெரியல. ஆனால் அந்த படம் வந்து அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. அதாவது பாருங்களேன், ஓவியா ஆர்மி அப்படின்னு இருந்தவங்க இப்போ யோகி பாபா ஆர்மிக்குள்ளே ஓவியா போயிருக்காங்க. ஓகே, இப்படி ஆகிப்போச்சு. அர்ஜுன், இப்போ பிக் பாஸ் வந்து October 3 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெருங்க நெருங்க யாரெல்லாம் இந்த சீசனில் கலந்துக்கிறாங்கப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு செம்ம ஆர்வமாக இருக்குது. ஆமாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஜிபி முத்து கண்டிப்பாக அந்த சீசனில் இருக்கிறாரு அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வரிசையில் இந்த சீசனில் நம்ம இமான் அண்ணாச்சியும் கலந்துக்கிறதா ஒரு தகவல். சரோட திருநெல்வேலி ஸ்லாங்கே வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் வேறு யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் அர்ஜுன் மணிகண்டன்.